வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை நம்ம குறைக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாமா, அப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு உடல் எடை வந்து எவ்வளவு குறையும், யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ் நம்ம குடிக்கிறனால உடல் எடை வந்து எந்த அளவுக்கு குறையும், அதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் சமயத்தில் நல்லா நம்ம விரும்பி சாப்பிடுவோம். கரும்பு இல்லாமல் நம்ம பொங்கல் கொண்டாட மாட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம கடைக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் கரும்பு ஜூஸ் கடை போட்டு ஜூஸ் சுற்றிட்டுருப்பாங்க. அந்த ஜூஸ் வந்து நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் குடிச்சிங்க அப்படின்னாலே உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்புகள் வந்து சேராது, உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கு கரும்பு ஜூஸ் வந்து அற்புதமான வழி அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க வாரத்துக்கு 3 நாள் வந்து கரும்பு சார் வந்து எடுத்துக்கணும். இயற்கையான பானங்களில் ஒன்று தான் இந்த கரும்பு சாறு அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம எடுத்துக்கிறப்ப உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும், உடல் எடையை வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு உடல் எடையை நல்லா குறைச்சி சிறுநீர் மூலிமா இந்த கரும்பு ஜூஸ் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப கொழுப்புகள் வந்து சிறுநீர் மூலிமா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இனிமேல் உடம்புல வந்து கொழுப்புகள் வந்து சேராமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வெயில் காலம், கண்டிப்பாக நம்ம கரும்பு ஜூஸு இளநீ இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த வகையில் நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக கரும்பு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான மாவுச்சத்து சர்க்கரை போன்றவை வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான சர்க்கரை என்பதால் உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம சர்க்கரை வந்து நம்ம எடுத்துக்கூடாது, சீனிலாம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அந்த சர்க்கரை சத்து இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. உடல் பருமன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால உடல் பருமன் தொப்பை இந்த மணிக்கு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கும். இவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீக்கு பதிலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி கரும்பு ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுனால புத்துணர்ச்சி மற்றும் நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வறட்சி தன்மையை நீக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து அந்த மஞ்சக்காமாலை இந்த மணிக்கு ப்ராப்ளங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. சிறுநீரக பிரச்சனை வந்து வராமல் தடுக்கும். நம்ம கரும்பு ஜூஸ் உடல் எடைக்கு மட்டும் கிடையாது, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட் ஆனது. மலச்சிக்கல் பிரச்சனையும் நீக்கி கொடுக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க கரும்பு ஜூஸ் பருகிறதுனால உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்புகள் அத்தனையுமே கரைக்கிறதுக்கும் இந்த மலச்சிக்கலை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கும் ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். இந்த கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சத்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள், பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம்னு சொல்லி இதில் வைட்டமின் ஏ சத்துலேருந்து சிஇ போன்ற சத்துக்கள் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. இதை எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும். இந்த கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் வந்து ஏராளமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம இதை தினமும் குடிச்சிட்டு வரதுனால எடையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக பயன்படும். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பசியை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். நம்ம கரும்பு ஜூஸ் எடுக்கிறதுனால கண்டிப்பாக பசியை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உணவுகளின் மீதான நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த இது வந்து குறைய ஆரம்பிக்கும். டயத்துக்கு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறது, ஏன்னா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பசியை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல எந்த விதமான நச்சுக்கள் இருந்தாலும் அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றி கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய மூளை முறுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் நச்சுக்கள் முழுவதுமாக வெளியேற்றி நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நல்ல ஆற்றல் வந்து அதிகரிக்கிறதுக்கும் நல்ல சத்தாக நம்ம இருக்கிறதுக்கும் கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கறதுக்கும் இந்த கரும்பு ஜூஸ் வந்து ஒரு ஹைலைட் ஆனது. சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை எடுத்துக்கலாமா, அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா
எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவோடு அந்த வாரத்துக்கு மூணு நாள் குடிக்க வேண்டாம், ஒரே ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறது இந்த மணிக்கு ப்ராப்ளமெல்லாம் ஏற்படவே ஏற்படாது. வாய் துர்நாற்றங்களிலிருந்து எலும்புகளை பலப்படுத்தி கொடுக்கறது வரைக்கும் இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வாமையும் செரிமான சக்தியை வந்து முக்கியமாக அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா செரிமான சக்தி வந்து நமக்கு நல்லா சீராக இருக்கணும். அப்படின்னா தான் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். செரிமான சக்தி சீராக இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான சக்தியை வந்து நல்லா சீராக வந்து செயல்பட வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கண்டிப்பாக வாரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இனிமேல் உடம்பில் வந்து கொழுப்புகள் வந்து சேராமல் இருக்கும் நம்ம டெய்லி எடுத்துக்கிறப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.